ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் இந்தியா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஜாப் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, ஜஸ்ட்டு ஃபோட்டோஸை நாம் செல் பண்ணனா, அதாவது நம்ம மொபைலில் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்போம், அந்த ஃபோட்டோஸை நாம் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறதால் நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். ஒருவேளை நமக்கு ஃபோட்டோஸ் வந்து ஹை குவாலிட்டியில் வேணும், அப்படி இருக்கிற சமயத்தில் நாம் கூகுளில் போய் ஃபிக்ஸெல்லாம் டைப் பண்ணால் நான் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கும். இந்த மாதிரி தான் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நிறைய டைப்ஸ் எல்லா வகையான ஃபோட்டோஸும் இருக்குது. அதாவது இதில் பார்த்தா பில்லியன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க, ப்ளஸ் வீடியோஸும் இருக்குது. நாம் எந்த மாதிரியான ஃபோட்டோ தேவையோ அதை நாம் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ நேச்சர் கொடுக்குறேன். இப்போ நேச்சர் சம்ம ரிலேட்டடான ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட நாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலாம். இது வந்து ஃப்ரீ வெப்சைட்டு, நோ காப்பிரைட்ஸு இருக்கும், ப்ளஸ் எந்த ஒரு வகையான ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இதுலேயும் நாம் அப்லோட் பண்ணலாம். ஃபோட்டோஸும் இருக்குது, இதில் வீடியோஸும் இருக்குது. ஓகே, இங்கே ரைட் மவுஸில் ரைட் சைடு கர்சர் வச்சோம்னா டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய் டவுன்லோடு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோமில் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன பிறகு இது வந்து நாம் அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி நாம் அந்த வெப்சைட்டை லாகின் பண்ணுறது, சைன் அப் பண்ணுறது, ப்ளஸ் அந்த வெப்சைட்டில் போய் நாம் எப்படி ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறதுன்னு நான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் போடுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் முழுசாக பாருங்கள். ஓகே, ஓகே. இப்போ கூகுளில் போயிட்டு ALAMY டைப் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் தான் இப்போ நாம் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ALAMY டைப் பண்ணுங்க கூகுளில். பிகேம் எ கான்ட்ரிபியூட்டர், இதில் தான் நாம் இமேஜஸ் அப்லோட் பண்ணணும். இந்த வெப்சைட்டில் வந்து யாராவது சப்போஸ் ஃபோட்டோஸை நாம் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸை டவுன்லோட் பண்ணால் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். இது வந்து 1999 இந்த கம்பெனி ரன்னிங்கில் இருக்குது. இது வந்து யூகே கம்பெனி. இப்போ இந்த கம்பெனியோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம் கூகுளில் சர்ச் பண்ணி. இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து லாங் டர்மாக போயிட்டு இருக்குது. ப்ளஸ் ஒரு ஃபோட்டோ நம்ம அப்லோட் பண்ணுறதால நமக்கு $45 $365 வரைக்கும் நமக்கு கிடைக்கலாம். இந்த கம்பெனியை பற்றி சில, இது ரிப்பீட்டபிள் கம்பெனி. நெக்ஸ்ட்டு எவ்வளோ எர்ன் பண்ணலான்னு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 50% வந்து கம்பெனிக்கு, ப்ளஸ் 50% நமக்கு கிடைக்கும். ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து $50 வரைக்கும் கிடைக்கும். ஸோ ஒரு ஃபோட்டோவை நாம் அப்லோட் பண்ணுறதால நமக்கு $50 கிடைக்கும். இதில் வந்து அவங்களுக்கு 50, நமக்கு 50% எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே. கம்பெனி ரிவ்யூ பார்த்த வரைக்கும் கரெக்டாக இருக்குது. கம்பெனி ரிவ்யூஸு கூகுளில் கொடுத்த வரைக்கும். இப்போ நாம் வெப்சைட்டை போய் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். இப்போது வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். கீழே பாருங்கள், 240 million ஸ்டாக் இமேஜஸ். ஓகே, இப்போ அப்படியே டவுன் பண்ணிகிட்டே வரணும்னா கீழே பிகேம் எ கான்ட்ரிபியூட்டர்னு இருக்கும். இதில் எத்தனை ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஸோ நாம் வந்து பிகேம் எ கான்ட்ரிபியூட்டராக ஜாயின் பண்ணலாம். நம்ம ஃபோட்டோஸை அப்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வெப்சைட்டில் யாராவது ஃபோட்டோஸை சப்போஸ் டவுன்லோட் பண்ணால் நமக்கு அவங்க பே பண்ணி தான் அந்த ஃபோட்டோஸை வாங்கி ஆகணும். ஸோ நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும். இதில் இருக்குது பாருங்கள், ஜாயின்ட் நவ் அண்ட் என் அப் டு 50% ஃபார் சேல். ஒவ்வொரு மாதமும் $1 billion வரைக்கும் பே பண்ணிட்டு இருக்காங்க ப்ரெசண்ட் வரைக்கும். இது வந்து குளோபல் லெவலில் போயிட்டு இருக்குது. எந்த கண்ட்ரியில் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இந்த வெப்சைட் எல்லா கண்ட்ரிலையுமே அவைலபிளாக இருக்குது. ஓகே, ப்ளஸ் சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட் பேமெண்ட் வந்து 24 hours நமக்கு கிடைக்கும். நாம் தூங்குகிற டைமில் நமக்கு வருமானம் கிடைக்கும்.
நம்ம ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணி விட்டுடலாம். 24 hours எப்போ வேணால் அந்த ஃபோட்டோஸ் நமக்கு செல் ஆகும். ஓகே, இப்போ நாம் பிகேம் எ கான்ட்ரிபியூட்டரில் போய் சைன் அப் பண்ணலாம். பிகேம் எ கான்ட்ரிபியூட்டர் போய் கெஸ்ட் ஆர்ட்னு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். பிகேம் எ கான்ட்ரிபியூட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட் நேம், நம்மளுடைய ஃபஸ்ட் நேம், நம்மளுடைய லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்து தான் நம்மளுடைய மெயில் அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நம்மளுடைய அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கணும். சப்போஸ் நம்ம அட்ரஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபைண்ட் ஆகலைன்னா கான்ட் ஃபைண்ட் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். நான் மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். இங்கே யூஆர்எஃப் யூஆர்என் இங்கே வந்து அபவுட் யுவர் செல்ஃபில் ஃபோட்டோகிராஃபரை ஃபிக்ஸராக ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இருக்கும். ஃபோட்டோகிராஃபர் அப்படியே இருக்கட்டும், அதில் எந்த சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இங்கே ரிமைனிங் வரதெல்லாம் எந்த சேஞ்சும் பண்ணுவேனா, ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டீட்டெயிலாக படித்து பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே, பிகேம் எ கான்ட்ரிபியூட்டர் நான் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிவிட்டோன்னே நெக்ஸ்ட்டு இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போது நாம் போய் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிக்கலாம், செல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் என்னுடைய டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, டேஷ்போர்டு இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே அக்கௌண்ட் செட்டிங்கில் போய் நம்மளுடைய பேமெண்ட் மெத்தட் ஆப்ஷன் வச்சேன். இது வந்து அப்லோடுன்ற ஆப்ஷனில் நம்ம அதாவது ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது. இந்த ஆப்ஷனில் நம்ம போய் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம லாகின் பண்ணும்பொழுது 3 photos நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய சேல்ஸ் மார்ஜின், நம்ம ஃபோட்டோஸோட சேல்ஸ் மார்ஜின் சார்ட்டிந்து. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் செட்டிங்கு போகலாம். அக்கௌண்ட் செட்டிங்கில் போய்ட்டு நம்ம பேமெண்ட் ஆப்ஷனை எடிட் பண்ணியிருக்கோம். யுவர் அக்கௌண்ட் இட் போல் எடிட்டு போய் கொடுக்கலாம். பேமெண்ட் ஆப்ஷன் இதில் வந்து பேபால் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இங்கே யுவர் பேமெண்ட் டீட்டெயில்னு ஒரு ஆப்ஷன், ப்ளீஸ் சூஸ் எ பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணலாம் இப்போது. ஓகே, இந்த ஆப்ஷன் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது, பேபால் இருக்குது, ஸ்க்ரில் இருக்குது. நம்ம பேபாலில் தான் நமக்கு எப்போவுமே பெஸ்ட்டு, பிகாஸ் டாலர்லேருந்து ருபீஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேபால் மட்டும்தான் நமக்கு ஈஸியான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பேபாலுடைய மெயில் ஐடியை முதல்ல மேலேயும் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பேபால் இமெயில் ஐடி கீழே 2 முறை நம்ம கொடுத்துக்கிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். இது பேமெண்ட் மெத்தட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்ததான் வந்து நாம் இந்த பேமெண்ட் மெத்தட் முடிச்ச பிறகு நம்ம வந்து இங்கே ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது, பேபால் வந்து அதாவது டாலர் வேணுனா நம்ம டாலர்லேயும் கொடுத்துக்கலாம், யூரோ வேணும் யூரோலையும் கொடுத்துக்கலாம், பான்ஸ்லேயும் இருக்குது. 3 வகையில் பேபாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பேபாலில் எந்த கரன்சி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நமக்கு இந்தியன் ருபீஸுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, இப்போது ஃபோட்டோஸை நாம் இதில் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டீட்டெயிலாக. இப்போது அப்லோட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் ஒரு வெப்சைட் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அதாவது pixel.com போய்ட்டு ஃபோட்டோஸை நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். இது நம்ம இப்போ எந்த மாதிரியான ஃபோட்டோஸை அப்லோட் பண்ண போகிறோம், ஃபோட்டோகிராஃபாக, நியூஸாக, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஃபோட்டோஸாக. இப்போ நான் வந்து ஃபோட்டோகிராஃப் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக அங்கே டிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் இங்கே யூ நீட் டு சப்மிட் 3 images ஃபார் யுவர் ஃபஸ்ட் ஸ்டாக் பர்மிஷன். ஸோ இப்போ நாம் ஒரு 3 image அப்லோட் பண்ணணும். இமேஜ் சைஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, எந்த அளவுக்கு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து படித்தா அவங்களுக்கே புரியும். ஸோ MB கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஜாபின் மார்டன். ஓகே, ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 2 photos அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபோட்டோஸை கரெக்டாக பார்த்து எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணியாச்சு. ஓகே, ப்ரௌஸ் ஃபைல், நான் ரிமைனிங் ரெண்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தா அட்லீஸ்ட் 1 MBக்குள்ளே இருக்கணும், இருக்கக்கூடாது. அதாவது 1 MBக்கு அபோவ் இருக்கணும் எந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணாலும், 3-5 MB இருக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து 1 MBக்குள்ளே இருந்தனால இந்த ஃபோட்டோ வந்து அக்செப்ட் ஆகலை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வேறு ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி நாம் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணியாச்சு வேறு ஒரு ஃபோட்டோவை. இப்போ மறுபடியும் ப்ரௌஸில் போய்ட்டு இப்போ ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, 3 ஃபோட்டோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ சப்மிட் கொடுத்தோடனே நமக்கு மெயில் வந்துடும் இந்த மாதிரி. அதாவது 3 வீக்ஸ் ஆகாது, 1 வீக்குள்ளவே, அதாவது 4-5 டேஸுக்குள்ளே நமக்கு மெயில் வந்துடும். நம்ம ஃபோட்டோ வந்து குவாலிட்டி கண்ட்ரோலில் செக் பண்ணிவிட்டு நமக்கு மெயில் அனுப்பிடுவாங்க. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. சப்போஸ் நம்ம ஃபோட்டோஸு அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக குவாலிட்டி கண்ட்ரோலில் செக் பண்ணிவிட்டு சேல் ஆகிடுச்சானா, நமக்கு ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் வரைக்கும் நமக்கு செல் ஆகிட்டே இருக்கும். அந்த 24 ஹவர்ஸும் இந்த கம்பெனி வந்து ரன்னிங்லேயே இருக்கும். எப்போ வேணால் செல் ஆகலாம். நம்ம தூங்கிட்டே இருக்கும்போது கூட நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் விடலாம். ஸோ ஒரு நாளைக்கு 100 டாலர், ஒரு ஃபோட்டோவுக்கு $50 வரைக்கும் அங்கே கொடுக்குறாங்க. டிபெண்ட் ஆன் த ஃபோட்டோ குவாலிட்டி பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம $100 வரைக்கும் ஒரு நாளைக்கு என் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.